வணக்கம் நண்பர்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா எர்த்திங். ஸோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் எர்த்திங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. இது ஏசி சப்ளை இருக்கட்டும், இல்லை டிசி சப்ளை இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், ஸோ எங்கேயுமே பார்த்திங்கன்னா அது எர்த்திங் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எர்த்திங்கில் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எர்த்திங்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் எர்த்திங், அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எர்த்ராட் என்ன இருக்குது, அந்த எர்த்ராடோட ஸ்பெசிஃபிகேஷன், ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஓல்டன் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா எர்த்திங் அப்படின்னாலே பள்ளம் தோண்டி உப்பு கறி போட்டு ஏதோ ஒரு ராடை சுருவி அதிலேருந்து கனெக்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ லேட்டஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே வந்துருச்சுங்க. ஸோ ரெடிமேட் எர்த்ராடே இருக்குது, வித் கெமிக்கல் பாண்டிங் இருக்குது, உப்பு கறிக்கு பதிலாக நம்ம அவங்க கொடுக்குற பவுடரே போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த எர்த்திங் அப்படின்றது என்னென்னா, ஸோ ஒரு பூமியிலிருந்து ஒரு எர்த்ராடை கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதிலிருந்து ஒரு ஒயர் கொண்டு வந்து ஒரு காமனான கனெக்டரில் கொடுத்து, அந்த கனெக்டர்லேருந்து ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இந்த 3-pin சாக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பின் வந்து எர்த்துக்கு இருக்கும், அந்த எர்த்து பின்னு தான் வந்து பெருசாகவும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பின்னும் கூட. ஸோ இது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் பேனல்ஸில், மோட்டார்ஸில், மிக்சி, அயன் பாக்ஸ், கிரைண்டர், ஸோ அப்படி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த எர்த்திங் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா லீக்கேஜ் கரண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகவும், நெக்ஸ்ட்டு இன்கேஸ் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு, பாடி ஆச்சு அப்படின்னா, ஸோ அந்த கரண்ட் வந்து ஹியூமனை அஃபெக்ட் பண்ணி, மனிதர்களை அஃபெக்ட் பண்ணி நமக்கு வந்து எதுவும் சேதத்தை, உயிர் சேதத்தை, உள்ள வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்காகவும் வந்து இந்த எர்த்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எர்த்து வந்து இந்த எர்த்திங் ராட்லேருந்து எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ராட் அடித்து அதுலேருந்து ஒரு ஒயர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ராடு வந்து என்ன திக்னஸில் இருக்கணும், அது எவ்வளோ லென்த்து போகணும், அது என்ன மாதிரி சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா பைப் எர்த்திங், பிளேட் எர்த்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ, என்ன ராடு யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து மாறுது. ஸோ பிளேட் எர்த்திங் அப்படின்றது, ஸோ வந்து ஒரு டீப்பாக ஒரு பள்ளம் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த பிளேட் ஃபிக்ஸ் பண்ணி அதில் சால்ட்டு ப்ளஸ் சாண்டு அப்புறம் கோல், இதை வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி ஒன் பை ஒன் லேயராக கொடுத்து, ஸோ அதில் இந்த பிளேட் கொடுக்கும்போது இந்த ஒரு மின் களம் மாதிரி வந்து செயல்படும், ஒரு பேட்டரி மாதிரி வந்து இது ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இது இல்லாமல் பைப் எர்த்திங் அப்படின்றது வந்து, ஸோ நம்ம இதுவும் அதே சேம் தான், அங்கே பிளேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்து பைப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பைப்பில் ஹோல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், கறி, உப்பு, கறி அந்த மாதிரி லேயர் லேயராக கொடுக்கும்பொழுது அதுக்கப்புறம் ஃபைனலாக அதுக்கு மேலே வந்து தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகுனா உப்பு லைட்டாக கரையும், உப்பு கரையும் பொழுது அந்த கறி கூட சேர்ந்து உப்பும் கறியும் வந்து ஒரு ஒரு பேட்டரிக்குள்ளே பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கும், ஒரு அமிலம் மாதிரி கிரியேட் ஆகி ஒரு நல்ல பாண்டிங்கை கொடுக்கும். ஸோ இது ஆல்ரெடி மண்ணில் இருக்கிறது அப்படின்றதுனால, ஸோ இந்த எர்த்திங்கோட ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து எர்த்திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதிலேருந்து அந்த ராட் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ சம்மர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா இதுக்கான எர்த்திங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதில் வாட்டர் வந்து அந்த பனல் மூலமா இன்செட் கொடுப்பாங்க. ஸோ இந்த எர்த்து பிட்டிங்கே பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ வீடுகளெலாம் பார்த்தா அந்த அளவுக்கு இருக்காது, பட் இண்டஸ்ட்ரியலில், ஐடி காம்ப்ளெக்ஸில், யூஜி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துலாமே வந்து இந்த எர்த்திங் இருக்கும். ஸோ இந்த எர்த்திங்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ராட் இப்போ அட்வான்ஸாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற சாயில் என்ன சாயில் இருக்குது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும், இல்லை அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயிலில் வந்து இந்த எர்த்ராடு லைஃப் லாங் வரணும், ஸோ ஒரு அது லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அட்வான்ஸாக வந்துருக்கிறது தான் வந்து இந்த எர்த்து எலக்ட்ரோடு. ஸோ இந்த எர்த்து எலக்ட்ரோட் பார்த்தோம் அப்படின்னா அது கூடவே பாண்டிங்கும் சேர்ந்தது. பாண்டிங் அப்படின்றது ஒரு பவுடர். ஸோ இந்த உப்பு கறிக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து அட்வான்ஸ்டாக டெக்னாலஜியில் வந்திருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ராடோட லென்த்து எவ்வளோ இருக்கும், அதோடய பைப் இன்னர் டயா எவ்வளோ இருக்கும், அவுட்டர் டயா எவ்வளோ இருக்கும், அதுக்கான மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, இது எங்கெங்கே என்னென்ன டைப் ஆஃப் எர்த் ராடை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க ரெடிமேடாகவே மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க, ஸோ எர்த் ராட்ஸ் எல்லாமே. ஸோ அவங்களே வந்து உங்களுக்கு கைடன்ஸும் பண்ணுவாங்க, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்தெந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அங்கே யூஸ் பண்ணுற சாயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவையான எர்த் ராடை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வீட்டுக்கு அப்படின்னும் போது நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்றது போதும், பட் அதுவே வந்து இண்டஸ்ட்ரியல் பெரிய பில்டிங்ஸ் அப்படின்னும்போது நமக்கு அட்வான்ஸ் சிஸ்டம் வந்து தேவைப்படுது, ஏன்னா பெட்டர் பாண்டிங்காக. ஸோ அப்போ தான் வந்து நல்ல ஒரு எர்த்திங் வந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்பயுமே வந்து லைட்டிங் அரஸ்டரோட எர்த்தையும் எக்யூப்மெண்ட்ஸ்க்கான எர்த்தையும் வந்து கம்பைன் பண்ணக்கூடாது. ஸோ இது செப்பரேட்டாக தான் இருக்கணும், அது செப்பரேட்டாக இருக்கணும். இதில் வந்து அதுவும் எர்த்து தான், இதுவும் எர்த்து தான் அப்படின்றதுக்காக லைட்டிங் அரஸ்டுக்கு போட்டிருக்க எர்த் ஸ்பீட்டில் போய் நம்ம இதையும் கனெக்ட் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, யூபிஎஸ்க்கு வந்து எப்பயுமே டெடிக்கேட்டட் எர்த் கொடுக்கணும். ஸோ யூபிஎஸோட எர்த்துலேருந்து நம்ம அதர் எக்யூப்மெண்ட்ஸோட எர்த்தையும் வந்து அதில் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பில்டிங்னா ஒரே ஒரு எர்த்துன்றது காமனான ஒரு விஷயம் தான், அதுக்காக ஒரு எர்த்தையும் எடுத்து என்டையர் பில்டிங்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ சப்ளையில் கனெக்ட் பண்ணுற எர்த்திங் தனியாக இருக்கும், யூபிஎஸில் இருக்க எர்த்திங் தனியாக இருக்கும், ஏன்னா ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டில் லீக்கேஜ் வந்து மற்ற எக்யூப்மெண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, எல்லாமே வந்து செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். ஸோ இந்த எர்த்திங் ராடை பேஸ் பண்ணி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எர்த்திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான லைஃப் டைம்ஸும் வந்து வருது. ஸோ ஒரு சிலது பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் இருக்கும், ஒரு சிலது 15 இயர்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு அதோட அந்த கண்டக்டிவிட்டி, அந்த யூஸ் பண்ணுற
சாயில், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து இந்த எர்த்திங் ராடு வந்து மாறும். ஸோ இது வரைக்கும் எர்த் ராடு என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்திங்க. இப்போ இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து இந்த காம்பவுண்டிங் அப்படின்றது, இந்த எர்த் ராடு பண்ணதுக்கப்புறமா அதை சுற்றி போடுற பவுடர்ஸ் வந்து 10 kg, 25 kg, இதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவுடர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களோட சாயிலுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னன்றதை அந்த சப்ளையரே வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இதெல்லாமே மாறுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா, ஸோ மாய்ச்சர் கண்டென்ட், கிளைமேட் சேஞ்ச், ஸோ சாயில் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த டைப்ஸ் ஆஃப் எர்த்திங் வந்து மாறும். ஸோ இந்த எர்த்ராடு சப்ளை பண்ணுறதுனே தனியாக சப்ளையர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களே வந்து உங்களுக்கு கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பிளேஸ்க்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான எர்த்ராடு யூஸ் பண்ணலாம், ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்கான கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே ஸோ சப்ளையர்ஸ் கிட்டே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் எர்த்திங் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ், குவாரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.